ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிஸ்மில்லா பாத் வந்து எப்படி பண்ணுறது, காய்கள்லாம் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு நானும் காமிக்கப்போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 வெதமிளகாய், கொத்தமல்லி 1 ஸ்பூன், தனியா 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் வந்து 1/4 ஸ்பூன். இதையெல்லாம் நல்லா வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அரிசி பார்த்திங்கன்னா 1/2 கப்பு வந்து அரிசி எடுத்துருக்கேன், 1/2 கப்பு பருப்பு எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம கழுவி இதுக்கு அளவாக தண்ணி ஊற்றிடலாம். எப்பவும் சாப்பாட்டுக்கு ஊற்றுறதை விட ஒரு 1/2 டம்ளர் ஜாஸ்தியாக ஊற்றிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். எங்கிட்ட வந்து கொத்தவரங்காய், கேரட்டு, பீன்ஸு, இது வந்து சுரக்காய், அவரக்காய், கத்திரிக்காய் இருந்தது. அதனால் இதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன். உங்ககிட்ட எந்த காய்கள் இருக்குதோ அதை எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் பச்சை நிலக்கடலை வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கிங்க. இப்போ இதில் வந்து கடுகு சேர்த்தியாச்சு. 1 துண்டு பெருங்காயம் போடுறேன், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகாய், 2 கருவேப்பிலை. இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வணங்கிடுச்சு. இப்போ ஒரு 4 பல் பூண்டு வந்து தட்டி போட்டிருக்கேன், அது நல்லா வணங்கட்டும். இப்போ வந்து நம்ம காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நிலக்கடலை சேர்த்துக்கலாம். பாருங்க, இது வந்து நல்லா வணங்கிடுச்சு. நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த இந்த பவுடரை சேர்த்துக்கலாம். காரம் 10 இல்லைன்னா 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிங்க. மஞ்சத்தூள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக பவுட்ரு அரைச்சி சேர்த்தங்காட்டிக்கு நல்ல வாசனையோட கமகமன் இருக்குது. இப்போ நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். இது வந்து இப்போ 4 விசில் வரட்டும், நல்லா குழையும் வேகணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், 5 விசில் வந்துடுச்சு, கேஸ் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. பாருங்க, நம்ம சுவையான சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே வந்து நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்குங்க. பாருங்க, நம்ம பிஸ்மில்லா பாத் காய்கறி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த இடையிலலாம் நடக்கல சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் வந்து அப்பளம் வத்தல் இது வந்து சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.